அர்ப்பணை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா ரைஸ் குக்கர்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். 500 கிராம் அரிசி, எண்ணெய், முந்திரி பருப்பு, 50 கிராம் தயிர், பட்டை, கிராம்பு, இலக்காய், வெங்காயம் 150 கிராம் வெங்காயம், நெய், தக்காளி 100 கிராம் அளவு அரைச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த புதினால ஒரு கட்டை புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது அப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் தேவையா உங்களுக்கு அந்த அளவுக்கு பச்சை மிளகாய், இது மூணும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா தயிர் போடுறேன், அதுக்கேற்ற மாதிரி மெஷர் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, சமைக்கலாம் வாங்க. குக்கரை சூடு பண்ணி நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, முந்திரி சேர்த்துக்கலாம். நெய்யும் முந்திரியும் ஆப்ஷன் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி எடுத்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சரே சேர்த்துக்கலாம். இப்போ புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட நான் காட்ட மறந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, சைடு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 1:1 நார்மல் ரைஸாக இருந்தால் 1:2 போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். சரி, நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுங்க. நல்லா குழையாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஈஸியான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் வச்சு ரெடி பண்ணது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே.